ஹாயர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பின்னாடி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ், டெஸ்ட்டு, நைட் ஸ்டடீஸ் எவ்வளவோ இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அடுத்து அந்த கையோடய என்ன பண்ணியிருப்பீங்க? கீ செக் பண்ணுறது. கீ ஃபஸ்ட் பேப்பருக்கு என்ன கீ இருக்குது, சிசாருக்கு என்ன கீ இருக்குது, அந்த அகாடமியில் எவ்வளோ போட்டிருக்காங்க, இந்த அகாடமியில் எவ்வளோ போட்டிருக்காங்க, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், இதெல்லாம் அந்த ஒரு 1 week பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த 1 weekோடு அதை நம்ம முடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? போஸ்ட் ப்ரிலிம்ஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஒரு சின்சியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்ச அடுத்த 4 மாதத்துக்கு மெயின்ஸ் படிக்கணும். இந்த 4 மாதம் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுடைய என்டையர் ப்ரிப்பரேஷனில் மெயின்ஸ் படிப்பீங்க. அது இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போய் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிடைக்காம ஒரு 2 லட்சத்தில் விட்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே என்ன பண்ணணும்னா, இந்த 4 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட் வைங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆப்ஷனல். இப்போ ஆப்ஷனலுக்கு ஒரு மித்து போயிட்டு இருக்கு, இந்த ஆப்ஷன்லேருந்து அந்த ஆப்ஷன் மாறவா, அந்த ஆப்ஷன்லேருந்து இது மாறவா, ஏன்னா ப்ரிலிம்ஸ் சரியாக இல்லாதவங்க எல்லாம் இந்த இதில் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன்லாம், எல்லா ஆப்ஷனும் படித்தா தான் மார்க் வரும், நல்லா எழுதுனா தான் மார்க் வரும். ஸோ இட் இஸ் அ டைம் ஃபார் யூ ஸ்டடிங் த ஆப்ஷனல். அதுக்கப்புறம் நல்லா படித்தவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் இந்த ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கட்டும், போன ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கட்டும், என்டையர் யூபிஎஸ்சி ரிசல்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ஆப்ஷனல் நாலேஜ் மைண்டில் இருந்தால் மட்டுமே மார்க் வர போகிறது இல்லை, அது உங்கள் பேப்பரில் காட்டணும். அப்போ ரைட்டிங் 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 இந்த 4 மந்த்ஸ் ஆப்ஷனலை சூப்பராக நல்லா எழுதி 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 சூப்பராக ஒரு 300+ வாங்குறதுக்கு பாருங்கள். இப்போ 300+ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 250 எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி எல்லா க்வெஸ்டனும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அதோட என்ஹான்ஸ்மெண்ட் 260, 70, 80, 90, 300 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போங்க. டேரெக்டாக 300 வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே படிக்காமலே விட்டுறாங்க, அப்புறம் எப்படி நமக்கு 300 கிடைக்கும்? ஸோ ஸ்டடியிங், ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டேட்டிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வித் எவாலுவேஷன் ப்ராப்பராக பண்ணுறப்ப கிடைக்கும். இங்கே தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் வந்து நான் எங்கள் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ தான், திருப்பி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கான டைம் டேபிள் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், டெலிகிராம் குரூப்பில். செகண்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கிளாஸ் போட்டு எல்லாம் பக்காவாக படிச்சுப்போம், ஆனால் இந்த எஸ்ஏங்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்டு கூட போட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்ஏக்கு மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எஸ்ஏங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி நான் ஒரு எஸ்ஏ சொல்லிக் கொடுத்தோம், ஹவு டு ரைட் த எஸ்ஏன்னு ஒரு செஷன் போட்டால் நாளைக்கு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா? இல்லை, இட் நீட் டைம். ஒரு இன்டர்வல்ல எஸ்ஏ எழுதி 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 கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த 4 மந்த்ஸில் செகண்ட் ப்ரியாரிட்டி. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏற்கனவே சிலபஸ் எல்லாருமே கிளாஸ் முடிச்சிருப்பீங்க, முடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MSLP அண்ட் MSLP+ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இந்த MSLP 1000+ ப்ரோக்ராமில் எப்படி இருக்கும்னா, வீக்லி 5 to 6 days வந்து டெய்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் டேபிளை ஸ்ட்ரிக்டாக அந்த 4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். அகைன் நான் ரிவைஸ் பண்ணுற பாருங்க, என்னென்ன ரிப்பீட் பண்ணுற பாருங்க, உங்கள் ஆப்ஷனல், எஸ்ஏ, ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த வருஷம் நான் ப்ரிலிம்ஸ் சரியாக பண்ணல சார், எழுதலை, அடுத்த ப்ரிலிம்ஸ் தான் நான் அடுத்த ப்ரிலிம்ஸில் தான் நான் பார்க்கணும், அடுத்த மெயின்ஸ் தான் எழுத போகிறேன்னு இருந்தீங்கன்னா, ஃபோர்த்தாக ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் வச்சுக்கோங்க, உங்கள் ஹாபி. அதில் புக் ரீடிங் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த சமயம் புக்கெல்லாம் நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க, உங்கள் ஹாபிக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இட் இஸ் அ டைம் ஃபார் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ நாலேஜ் உங்களுக்கு கேதர் பண்ணுற டைம் இந்த 4 மந்த்ஸ் தான், மெயின்ஸ் படிக்கிற டைம் இந்த 4 மந்த்ஸ் தான். ஏன்னா ஆஃப்டர் த 4 மந்த்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ப்ரிலிம்ஸ் சைக்கிள்குள்ளே கொஞ்சம் போக ஆரம்பிப்பீங்க, அடுத்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும், அப்படியே ரன்னிங்லேயே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த 4 மந்த்ஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த 4 மந்த்ஸில் ஜாப் ஜாயின் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா, வேணாம், இந்த 4 மந்த்ஸ் படிங்க, அதுக்கப்புறமா அந்த ஆல்டர்னேட் பிளான் பாருங்கள். ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் நல்லா எழுதிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதாதவங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த 4 மந்த்ஸ் மெயின்ஸ் படிங்க. நம்மளோட MSLP அண்ட் MSLP 1000 ப்ரோக்ராம், 1000+ ப்ரோக்ராமை நம்ம அஸ்வினி ஆல் இந்தியா ரேங்க் 229 அவங்க வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஜிஎஸ் வைஸ், ஆப்ஷனல் வைஸ், எஸ்ஏ வைஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலை பற்றி பூமிநாதன் சார், அவர் சிஎம்டி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 2 to 5 வந்து MSLP ப்ரோக்ராமுக்கு கிங் மேக்கர் ஐஎஸ் அகாடமி வந்துருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.